ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மினி பீச் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் அப்பாவும் சித்திமாவும் வந்திருந்தாங்க. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே எங்கள் அப்பாவும் தம்பியும் வந்துட்டு ஷட்டில் காக் விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ட் கொஞ்சம் ஈவினிங் ஆகிட்ட பிறகு நாங்கள் வந்துட்டு பீச்சுக்கு கிளம்பிட்டோம். இங்கே பீச் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் வாக்கிங்லேயே போகலாம், போயிட்டு நல்லா அந்த இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு சுற்றி பார்க்கலான்னு அப்பா வந்துட்டு சொன்னார். கொஞ்சம் காமெடியாகவும் பேசிகிட்டு இருந்தார், கொஞ்சம் இங்கிலீஷ்காரங்க மாதிரியும் பேசுங்கப்பா அப்படின்னு சொன்னதுனால இப்போ பேசுவார், நீங்களே கேளுங்களேன். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஈசிஆரில் இருக்கோம். ஈசிஆரில் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய பங்களாலாம் இருக்குது. இந்த பங்களா வீடியோ எடுக்கிறாங்க பாருங்கள். Going, going, also beach was going, running. இப்படி நேரா ஸோ அப்படியே பேசிக்கிட்டு போயிட்டு ஒரு செல்ஃபி பாட்டில் நின்று அப்பாவும் தம்பியும் வந்துட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துலையும் வந்துட்டு கொஞ்ச நேரம் எங்கள் அப்பாவும் மகேஷும் வந்துட்டு வைப் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக இருந்தாங்க. அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் டச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் சேனலில் ஆல் டைப் ஆஃப் கண்டென்ட் ப்ரொவைடபுளாக இருக்குது, உங்களுக்கு எந்த கண்டென்ட் வேணும்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள். அண்ட் சித்திமாவும் அப்பாவும் அஜேஷும் வந்துட்டு சேர்ந்து ஒரு ஃபோட்டோ, எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே மறுபடியும் வாக்கிங்கை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாரும் ஜாலியாக சேர்ந்து பேசிக்கிட்டே நடந்து போகும்போது அந்த டைம் போகிறதே தெரியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் காலும் வலிக்காது. அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஃப்ளவர்லாம் சூப்பராக இருந்ததுனால அப்போ வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு நம்ம ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்துக்கலான்ட்டு அங்கேயும் நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு எடுத்துட்டோம். இந்த பூலாம் பார்க்குறதுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லாக அழகாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே நல்லா க்ரீனரியாக இருக்கிறதுனால இங்கே நின்றும் எடுத்துக்கலான்ட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பீச்சுக்கும் போக ஆரம்பித்தாச்சு. அண்ட் அந்த பீச்சுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நிறையவே பில்டிங்ஸ் வந்துட்டு கட்டிட்டாங்க. இது வந்துட்டு எங்கள் சித்திமாவும் அப்பாவும் ரொம்ப நாள் கழித்து வர்றதுனால என்ன அதுக்குள்ளே இங்கே பில்டிங்ஸ்லாம் வந்துச்சா அப்படின்லாம் பார்க்குறாங்க. நாம் வந்துட்டு முன்னாடியே பார்த்தாச்சு இல்லை, ஸோ அதனால் நமக்கு அவ்வளவா டிஃப்ரெண்ட்டாக தெரியல. அண்ட் பீச் வந்துட்டு அப்போ பார்த்த உடனே என்ன பக்கத்தில் வந்துடுச்சு அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அண்ட் பீச்சு கிட்டே போயாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மூணு புல்டாக்ஸ் இருந்தது, இங்கே ரெண்டு அண்ட் முன்னாடி ஒன்று இருந்தது. பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருந்தது. அதோடய பல்லெல்லாம் பார்க்கணுன்னா அவ்வளோதான், கடிச்சு கொதறி சாப்பிட்றோம் போல் இருக்குது. யாருக்கெல்லாம் டாக்ஸ் பிடிக்கும், அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி டெரரான டாக்ஸ் பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை எனக்கு புசு புசுன்ட்டு க்யூட்டாக இருக்கிற டாகி தான் பிடிக்கும்னா அதுவும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பீச்சு தண்ணி பார்த்தோன்னே என் தம்பி நல்லா பறக்க பறக்க போய் செம்ம ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் எங்கள் அப்பாவும் எல்லாருமே நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். அண்ட் அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிஷ்லாம் பிடிக்கிறதுக்காக போட்ஸ்லாம் நிறையவே போயிட்டு இருந்தது. ஈவினிங் டைம் வேறு, ஸோ அதனால் நிறைய போட்ஸ்லாம் போய் நிறைய ஃபிஷ்ஷெல்லாம் வந்துட்டு பிடிச்சிட்டு இருந்தது. சாரி, போட் பிடிக்கல, அந்த ஃபிஷ்ஷர்ஸ் மேன்லாம் வந்துட்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் எங்கள் ரெண்டு அப்பாவும் வந்துட்டு நல்லா ஜாலியாக விளையாட, இந்த பக்கம் நானும் என் தம்பியும் ஜாலியாக விளையாட, செம்ம ஜாலியாக இருந்தது அந்த பீச் விலாகே. உங்களுக்கும் இந்த மாதிரி பீச் போகிறதுலாம் இந்த அதுவும் ஃபேமிலியோடு போகிறதுலாம் பிடிக்குமா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வீட்டுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஆயாச்சு. ரிட்டர்ன் ஆகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்லா புசு புசுன்னு ஒரு டாகி, பட் ஆனால் நமக்கு இந்த பெட்ஸ்லாம் பிடிக்காது. என் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா தொட்டு பார்த்துட்டு அது கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன். இந்த டாகியை வந்துட்டு நாங்கள் தினமும் பார்ப்போம், இந்த வாக்கிங்லாம் வந்துட்டு கூட்டிகிட்டு போவாங்களே ஸோ அந்த டைமில் பார்ப்போம். பட் இப்போ தான் என் தம்பி வந்துட்டு கிட்டே போய் பார்த்து தொட்டு பார்த்துட்டு இருந்தேன். நான் அந்த பக்கம் கொஞ்சம் தூரமாக இருந்தேன். நமக்கு இந்த டாகிஸ்லாம் ஒத்து வராது, ஸோ அதனால். அண்ட் வீடியோக்கு யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக லைக் போட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் டச் பண்ணுங்கள். ஸோ இந்த டாகிலாம் பார்த்துட்டு மறுபடியும் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நல்லா போய் நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் டிவிலாம் பார்த்துட்டு ஜாலியாக இருந்தோம். இன்றைக்கி வ்ளாக் செம்ம ஜாலியாக போச்சு. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் நெக்ஸ்ட் வீடியோஸோடு வர. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பை.